கொரோனா நிவாரண நிதி இரண்டாவது தவணை மற்றும் 14 வகையான இலவச மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.NERU திருச்சியில் இன்று தொடக்கி வைத்தார். தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலில் திமுக வாக்குறுதியாக கொரோனா நிவாரண நிதி 4000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. இதன்படி தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் மே மாதம் முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது தவணை இம்மாதம் 15 தேதி முதல் வழங்கப்படும் என அறிவித்ததை தொடர்ந்து இன்று காலை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.NERU இரண்டாவது தவணையாக 2000 ரூபாய் மற்றும் 14 வகையான இலவச மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் சிவா, பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர், சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தர பாண்டியன், ஸ்டாலின் குமார், காடுவெட்டி தியாகராஜன், பழனியாண்டி, மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன், கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் அருளரசு, மாவட்ட வழங்கல் அலுவலர் அன்பழகன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் சிற்றரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.